நிகழ்ச்சியில வாய் புற்றுநோய் சம்பந்தமா தான் பார்க்க போறோம். இந்த விஷயங்களை நம்ம கிட்ட விளக்கமா பேசுறதுக்காக டாக்டர் சரண்யா வந்திருக்காங்க. இவங்க வாய் புற்றுநோய் நிபுணர். வணக்கம் டாக்டர். வணக்கம். பொதுவாக வந்து வாயை நம்ம வந்து சுத்தமாக வச்சுக்கணும், பற்கள் ஈர்கள் எல்லாமே வந்து ரொம்ப சுத்தமாக இருந்தால் தான் வந்து நிறைய நோய்கள் வராது அப்படின்றது வந்து மருத்துவ கட்டுரைகளில் நிறைய படிச்சிருக்கேன். பொதுவாக இந்த வாய் புற்றுநோய் வர்றதுக்கு உண்டான காரணங்கள் என்ன? வாய் புற்றுநோய்க்கு நிறைய காரணங்கள் இருக்குது. பொதுவாக முதல் காரணமாக சொல்லணுன்னா நம்ம வந்து ஸ்மோக்கிங் ஆர் டொபாக்கோ யூசேஜ், அதாவது வந்து புகையிலை பிடித்தல் இல்லைனா வந்து புகைப்பிடித்தல், அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஆல்கஹால் கன்சம்ஷன் அதாவது குடி மது அருந்துதல், இதுதான் மெயின் காஸ். மிச்சது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து லெசர் சான்சஸ் வரக்கூடிய என்னென்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய பல்லில் நம்ம சரியாக மெயின்டைன் பண்ணாமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஷார்ப் டீத் இருக்கும், அதாவது வந்து பல்லு சொத்தையாகி அதோடைய ஸ்மூத்னஸ் இல்லாமல் இருக்கும், அது வந்து நாக்கில் படும்பொழுதோ இல்லைனா உள்பக்கம் உள்கணம் பகுதியில் படும்பொழுதோ உங்களுக்கு வந்து அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஏன்னா எதுவாக இருந்தாலும் இப்போ நம்ம ஒரு இடத்துல இரிட்டேஷன் இருக்குதுன்னு சொன்னாக்க நம்ம அதை வந்து இன்னும் ஜாஸ்தி நம்ம அதை கை வைக்க தோணும் இல்லை நாக்கு வைக்க தோணும். ஸோ கான்ஸ்டண்ட்டாக அந்த மாதிரி நம்ம இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது அது சில நாட்கள் கழித்து கேன்சராக மாறும். ஸோ இதெல்லாம் தான் மேஜர் காமன் காசஸ். அண்ட் சில இப்போ ரீசன்ட் ஸ்டடீஸில் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, சில குட்டி குட்டி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அதாவது வாயிலே நார்மலாக மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நம்மளுக்கு இருக்குது, நிறைய நுண்ணுயிரியல்கள் நம்ம சொல்லுவோம். ஸோ அது வந்து இப்போ இந்த மது அருந்தும்பொழுது அந்த பொருட்களோடு கலக்கும்போது நம்மளுக்கு வந்து டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி அதுவும் வந்து வாய் கேன்சரை காஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பாக்கு போடுறது. ரொம்ப காமனாக நம்ம வெத்தலை பாக்கு போடுறோம்னு சொல்லுவோம், பட் அதே புகையிலையோடு சேர்த்து போடும்பொழுது இல்லை அரைக்க நட்டு வந்து ரொம்ப வருஷமாக நம்ம சூ பண்ணிகிட்டே இருந்து, அதாவது முதல்ல மென்னுட்டு துப்பிட்டோம்னா பிரச்சனை கிடையாது, ரொம்ப நாள் வந்து அதாவது இந்த கன்னம் பகுதியில் வந்து நம்ம வந்து வைத்துக்கொள்ளும் பொழுது அது வந்து கொஞ்ச நாள் கழித்து நம்மளுடைய வாயோட உள்பகுதியை பார்த்திங்கன்னா திக்க ஆக ஆரம்பிக்கும், சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். சிறிது நாட்கள் கழித்து வந்து வாயை திறக்க முடியாமல் பேச முடியாமல் போகும், அதுவும் கேன்சராக மாறுறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. இப்போது நமக்கு ஒரு வாய் புற்றுநோய் வருது அப்படின்னா அது முன்னாடியே என்ன மாதிரியான அறிகுறிகளை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? அதாவது மிச்ச கேன்சருக்கு பார்த்திங்கன்னா சில இப்போ மார்பக புற்றுநோய்க்கு பார்த்திங்கன்னா சில ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருக்குது. அதே மாதிரி வாய் கேன்சர் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க நம்மளே செல்ஃபாக எக்ஸாமின் பண்ணிக்கக்கூடிய சில சின்ன வழிமுறைகள் இருக்குது. அதாவது நார்மலாக நம்மளுடைய உள் பகுதி பார்த்திங்கன்னா எல்லாமே லைட் பிங்க் கலரில் இருக்கும், அதாவது நம்மளுடைய இருகள் சரி நாக்கு சரி உள் அன்னம் சரி இல்லைன்னா நம்மளுடைய உள் கன்னப்பகுதி சரி, இதில் வந்து லைட்டாக ஏதாவது மாற்றங்கள், அதாவது வந்து வெள்ளையாக ஒரு லீஷன் மாதிரி இருக்கும், அது வந்து நம்மளை ரிமூவ் பண்ண முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அது வெறும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டோன்னா சரியாயிரும். ரிமூவ் பண்ண முடியாமல் இருக்குன்னா அதாவது இன்னும் ஜெனட்டிக்காக மாடிஃபையாக இருக்குது, அதாவது வந்து நம்ம லுகோப்ளேக்கியான்னு சொல்லுவோம், அதாவது வந்து கேன்சர் கிடையாது, இது கேன்சருக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ். ஸோ எந்த பக்கமான வெண்படலம் இருந்தாலும் வெள்ள வாய் எரிச்சல் ஏதாவது இருந்தாலும் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து வாய் புற்றுநோய் கண்டுபிடிக்கிறதுக்கான முன் அறிகுறிகள். இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து ரெட்டிஷாக இருக்கும், சில சமயம் வெள்ளையாக இல்லாமல் எரித்ரோப்ளிக்கியான்னு சொல்லுவோம், ஸோ வெண்படலம் மாதிரியே அது சிகப்பு படலம், பிங்க்காக இல்லாமல் நல்லா ரெட்டிஷாக இருக்கும், எரிச்சலோடு சேர்ந்து வரும். இன்னொன்று பார்த்திங்கன்னா நார்மலாக வாய்ப்பொண்ணு வந்து ஒரு 10 நாளைக்கு மேலே ஆறாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. நார்மலாக நம்ம எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் போது வரக்கூடிய நார்மல் அல்சர்ஸ் பற்றி நான் பேசலை, இது வந்து நான் ஹீலிங் அல்சர்னு சொல்லுவோம். 10 நாளைக்கு மேலே வாயில் ஏதாவது புண்ணு வந்து இருந்து இல்லை அது வந்து ஹீல் ஆகாமல் இருந்ததுன்னா அது வந்து கேன்சராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கணும் நம்மளுடைய உள் சீக் நக்கு எல்லாமே, மூவ்மெண்ட் நல்லா இருக்கணும். ஸோ அந்த மூவ்மெண்ட்டில் குறைபாடுகளோ இல்லை நம்மளுக்கே ஒரு திக்கனிங் ஒரு மாதிரி ஹெவியாக ஃபீல் பண்ணோம் கண்ணங்கள், ஸோ இது இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ். இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி டொபாக்கோ ப்ராடக்ட்ஸு அந்த இந்த மது பழக்கங்கள் இருந்தால் மட்டும்தான் வந்து வாய் புற்றுநோய் வரும் அப்படின்னு சொல்கிறீங்களா? இந்த பழக்க வழக்கங்கள் இல்லாமல் நார்மல் லைஃப்பை லீட் பண்ணுறவங்களுக்கும் வாய் புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்கா? சிறிது வாய்ப்பு இருக்குது. அதாவது வந்து இப்போ நம்ம ஷார்ப் டூத் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது வந்து இப்போ வாயில் வந்து சின்ன ஒரு சின்ன சொத்தை இருந்தால் அதை நம்ம அடைச்சிக்காமல் விட்டு அது இன்னும் டீப்பாக போய் டூத் சர்ஃபேஸ் ரஃபாக இருந்தாலோ இல்லைன்னா அந்த விஸ்டம் டூத் சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து லாஸ்ட் மோலார் இருக்குது இல்லைங்களா, சில பேருக்கு அது வந்து நேராக முளைக்காமல் சைடில் முளைக்கும், அதாவது இப்படியாக அதை வந்து நம்ம வந்து எக்ஸ்ரே எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணுறது நல்லது. அதாவது நம்ம ரிமூவ் பண்ணாமல் விட்டோம்னா சம்டைம்ஸ் நம்மளுடைய கண்ணை வந்து போய் அதில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதான் எலும்புகளுடைய பிடிமானத்தில் தான் பற்கள் இருக்குது. சப்போஸ் அந்த விஸ்டம் டூத்துன்னு சொல்லப்படுற அந்த ஞான பற்களை எதையுமே வந்து நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த எலும்புக்குள்ளேயே அது வளராமையோ இல்லை எலும்புக்குள்ளே வளராமல் இருந்தால் எலும்புக்குள்ளேயே இருந்தால் அது வேறு விதமான கேன்சர் காஸ் பண்ணும். அதாவது வந்து ஸ்குவாமஸ் செல் கார்சினோம் இல்லாமல் சில சமயம் அது வந்து பினைன் டியூமராக அது வந்து கொஞ்ச நாள் கழிச்சு கட்டுரைகள்லாம் படிச்சிருக்கேன். எலும்புகளோட
அடிமானத்துல தான் அந்த பற்கள் இருக்கு. அது வந்து நம்ம இம்பாக்ட் விதத்துல கவனிக்கலனா அதுவும் வந்து கேன்சர் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது வந்து உள்ள புதஞ்சிருக்கும், எலும்புக்கு அடியில் நம்மளுக்கு வந்து புதஞ்சிருக்கும். அதை நம்ம வந்து ஸ்க்ரீன் பண்ணாம நம்ம விட்டோம்னு வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து பல்லு ஃபார்ம் ஆகிற செல்ஸே சிலது ரெசார்ப் ஆகணும். ஆக்சுவலி நம்ம பல் இரப்ட் ஆகும், அதாவது வெளியில் வரும்பொழுது அந்த செல்ஸ் வந்து ஒரு விதமான டியூமர் காஸ் பண்ணும். பல்லு டெவலப் ஆகிற டெவலப்மெண்டல் டியூமர் நம்ம சொல்லுவோம். அப்படி இல்லை ஆங்கிலேட்டடாக அதாவது வெளிப்புறமாக வரும்பொழுது நம்மளுடைய கண்ணம் ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய் மாட்டோம். அந்த மாதிரி இருக்கும்பொழுதும் அது கேன்சர் ஆகிறது, ஏன்னா கான்ஸ்டண்ட்டாக நம்ம அதை இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அந்த இடத்த, அதுவும் கேன்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சில பேர் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க பல்ல, அப்போ வந்து சம்டைம்ஸ் ஸ்டிக் எப்பயுமே போய் மாட்டோம். அது வந்து நார்மலாக இருக்கும்போது கெரட்டோசஸாக தான் இருக்கும், அதாவது கொஞ்சம் திக்கனிங் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல இரிட்டேட் பண்ணோம்னா அந்த இடம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணும். இதை நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து கான்ஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து புற்றுநோயாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ பெரியவங்களை பற்றி பேசிட்டோம், பெரியவங்களுக்கு வந்து எந்த வகையில் கேன்சர் வருது அப்படின்னு சொல்லிட்டுன்னு. குழந்தைங்களுக்கு வந்து வாய் புற்றுநோய் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்புகள் ரொம்ப கம்மி குழந்தைங்களை பொறுத்தவரை. நிறைய வகையான புற்றுநோய்கள் வந்து குழந்தைகளையும் தாக்குது அப்படின்னும் போது நிறைய பேருக்கு தெரியாது இந்த வாய் புற்றுநோய் வந்து குழந்தைங்களுக்கு வருதா அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தைங்களுக்கு பீடியாட்ரிக் கேன்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் இப்போ நிறைய பார்த்திங்கன்னா ஸ்கூல் குழந்தைகள் நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் வந்து ஹேபிட் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, டொபாக்கோ இல்லைனா வந்து நம்மளுக்கு ஸ்மோக்கிங் ஆர் ஆல்கோஹால் அந்த மாதிரி இருந்தால் வாய்ப்புகள் இருக்கக்கூடிய. ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு நார்மலாக வாய் புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. டாக்டர், இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருந்தோம், இப்போ குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே வந்து வாய் புற்றுநோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டுன்னு நிறைய விஷயங்கள் நீங்களும் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ இந்த வாய் புற்றுநோய் வந்த பிறகு என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும், இது கூட இருக்கிற மற்ற உறவினர்களுக்கு பரவுமா? ஏன்னா இப்போ ஒருத்தருக்கு வாய் புற்றுநோய் இருக்குது அப்படின்னாவே வந்து உறவினர்கள்லாம் பயந்துட்டு இருப்பாங்க இல்லையா, ஐயோ இவங்களுக்கு கேன்சர் இருக்குது, நம்ம இவங்களை வந்து டேக் கேர் பண்ணணும். ஸோ அந்த கேர் டேக்கர்னு சொல்லப்படுறவங்களுக்கு வந்து இந்த புற்றுநோய் பரவுமா? கண்டிப்பாக பரவாது. இது வந்து நான் கண்டீஜியஸ் டிசீஸ் கீழே தான் வருது புற்றுநோய்ங்கிறது. நார்மலாக புற்றுநோய்னா என்னன்னா நம்மளுடைய நார்மல் செல்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பேட்டர்னில் டிவைட் ஆகும். அதாவது வந்து ஒரு செல் இரண்டாக பிரியும், இரண்டு வந்து நான்காக பிரியும். இப்போ நார்மலாக நம்மளுடைய வாயில் பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ன் ஓவர் ரேட் இருக்கும். நார்மலாக புற்றுநோய் எப்போ வருதுன்னா இந்த மாதிரியான டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் வந்து நம்ம வந்து செல்லோட மரபணுவில் போய் சேரும்பொழுது சில மாற்றங்களை கொடுக்குது. அதனால என்ன ஆகும்னா செல்லு வந்து ஒரு தரத்துக்கு மீறி அதிகமாக டிவைட் ஆகிறதால தான் வரக்கூடிய நோய். அதனால் வந்து இட் இஸ் மோர் ஆஃப் அ ஜெனட்டிக் இன் நேச்சர். அதனால் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தொற்று நோய் கிடையாது, அதனால் வந்து மற்றவங்களுக்கு பரவாது கேர் டேக் பண்ணுறது. பட் இப்போ வந்தவங்களுக்கு என்னென்ன விளைவுகள்னு பார்த்தீங்கன்னா எந்த டியூமராக இருந்தாலும் ஒரு அப்நார்மல் இது, ஸோ அதை நம்ம வந்து ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ வாயில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருந்தாலும் நாக்காக இருந்தாலும் சரி, அது வந்து கண்ணமாக இருந்தாலும் சரி, அன்னமாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ நாக்கு இல்லாமல் இருந்தால் எப்படி அது நம்மளுக்கு வந்து நம்மளுடைய நார்மல் லைஃப்பை வந்து அது ரொம்ப பாதிக்கும். அதே மாதிரி வந்து ரொம்ப தொண்டைக்குள்ளே போச்சுன்னா உங்களால் பேச முடியாது. ஸோ ஒரு லிமிட்டுக்கு மேலே இன்னும் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அதோடைய ப்ரொக்னோசிஸ் ரொம்ப போராச்சுன்னா நம்மளுக்கு வந்து உயிரிழப்புக்கான பாதிப்புகள் நிறையா இருக்குது. இல்லை இப்போ ஒரு டிசீஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிளட்டு வந்து எல்லா இடத்துலையுமே வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கிறதுனால இப்போ வாய்க்குள்ளே வந்து பற்கள்லையும் ஈறுகள்லையும் வந்து பிளட் வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ பற்கள்லையும் ஈறுகள்லையும் ஏதாவது ஒரு நோய் வந்துச்சுன்னா அது மற்ற உறுப்புகளையும் பாதிக்கும் அப்படின்றது வந்து ஜென்ரலான இஷ்யூ. இப்போது இந்த மாதிரியான வாய் புற்றுநோய் வந்துச்சுன்னா கூட இந்த புற்று வந்து ரத்தத்தின் மூலியமாகவோ இல்லை வேறு என்ன காரணங்களாலோ அடுத்த இடத்துல பரவுமா? கண்டிப்பாக பரவும். அதாவது நம்ம வந்து எல்லா இதுலேயுமே நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் கேன்சர்னு நம்ம சொல்லுவோம். ஸ்டேஜ் 1, 2, 3, 4 அதாவது சைஸை பொறுத்து, ப்ளஸ் வந்து உங்களுடைய லிம்ஃப் நோட்ஸை பொறுத்து, அதாவது எத்தனை எவ்வளோ எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் இருக்குங்கிறத பொறுத்து. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வாய் புற்றுநோய் வந்து இன்னும் டங்கில் இருந்ததுன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாகவே ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரெட் ஆஃப் டு தி எந்த பாடி பாடியில் எந்த பார்ட்டில் ஆனாலும் போய் வந்து அது வந்து உட்காந்துக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையா இருக்குது. ஏன்னா ஒரு செல்லு நம்ம ரத்தம் வழியாக போனாலும் எங்கே வேணாலும் போய் அதை ஒட்டி டிவைட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்ப்ரெட் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா டெஃபினட்டாக நம்மளால் க்யூர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மேம், இப்போ நீங்கள் சொன்னீங்க நம்மளே வந்து டயக்னோஸ் பண்ணிக்கலாம் வாய் புற்றுநோய் அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் வந்து கிளினிக்கில் மருத்துவ பரிசோதனைகள் என்னென்ன இருக்குது? இதில் பார்த்தீங்கன்னா நிறையவே, அதாவது முதல்ல ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், அதாவது நம்ம அதாவது நம்மளால் நார்மல் லேமேனால் பார்க்க முடியாத விஷயத்த நம்மளால் ஒரு டென்டிஸ்டால ஒரு பெத்தாலஜிஸ்டால டெஃபினட்டாக அதை வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக விஸ்லைட் வெல்ஸ்கோப்புன்னு சில லைட் இருக்குது. அதாவது வந்து அதை நம்ம வந்து வாயில் இது பண்ணோன்னா எந்த இடத்துல டியூமர் செல்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத ஜஸ்ட்டு சொல்கிறேன். இட்ஸ் வெறும் லைட் மாதிரி தான் இருக்கும், அதை நம்ம வாயில் வந்து வச்சு பார்த்தோம்னா எந்த இடத்துல சேஞ்சஸ் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இழையாய்வு, அதாவது எக்ஸ்ஃபோலியேட்டிவ் சைட்டாலஜி. அதாவது இப்போ ஒரு இடத்துல நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் இங்கே வந்து மரபணு வந்து மாற்றப்பட்ட செல்ஸ் இருக்குது, அதாவது ப்ரீ மெலிக்னன்ட் செல்ஸ் இருக்குது இல்லை மெலிக்னன்ட் செல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த லைட் மூலமாக நம்ம பார்த்தோம்னா
நம்ம வந்து ஜஸ்ட் பேப் ஸ்மியர் மாதிரி தான் எடுத்து நம்ம ஸ்டெயின் பண்ணி நம்ம வந்து பார்க்க முடியும். அதுலேயும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம் மாற்றங்கள் இருக்குன்னா நம்ம வந்து பயோப்சியில் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே மேம், தொடர்ந்து பேசுவோம். வாய் புற்றுநோய்னா என்ன, வாய் புற்றுநோயோட அறிகுறிகள் என்ன, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு செய்தி தொகுப்பை பார்த்துடலாம். வாய் புற்றுநோய்னா என்ன, இது எப்படி பரவுது, எந்த பழக்க வழக்கங்களால் வாய் புற்றுநோய் வருது அப்படின்ற ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். ஆண்டுதோறும் சுமார் 55 லட்சம் பேர் புகை பழக்கத்தால் இறந்து வருகிறார்கள். இவர்களுள் 10 லட்சம் பேர் இந்தியர்கள். 15 வயதிற்கு மேற்பட்ட ஆண்களில் 57% பேரும் பெண்களில் 10.8% பேரும் புகையிலையை ஏதோ ஒரு வடிவில் உபயோகிக்கின்றனர். புகையிலையினால் ஏற்படும் வாய் புற்றுநோய் லட்சத்திற்கு இந்தியாவில் 10 பேரை பாதிக்கிறது. 2020 இந்தியாவில் 13% மரணங்களுக்கு புகையிலை பழக்கம் காரணமாக அமையும் என புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. உலகில் ஆண்கள் 47%, பெண்கள் 12% புகை பழக்கத்திற்கு அடிமையாகியுள்ளார்கள். வளர்ந்த நாடுகளில் 42% ஆண்களும் 24% பெண்களும், வளரும் நாடுகளில் 48% ஆண்களும் 7% பெண்களும் புகைப்பிடிக்கின்றனர். இந்தியாவில் 53% ஆண்களும் 3% பெண்களும், குறிப்பாக வயது வந்த இளம் பெண்கள் புகைப்பழக்கத்திற்கு அடிமையாகி இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எய்ட்ஸ் நோய், காச நோய், வாகன விபத்துகள், தற்கொலைகள், கொலைகள் போன்றவற்றால் ஏற்படும் மரணத்தை விட புகையிலையினால் ஏற்படுவது அதிகமாக இருக்கிறது. புகைப்பிடிப்பது மற்றும் புகையிலை போடுவது மூலம் வாய், நுரையீரல், சிறுநீரகம், மார்பகம் ஆகியவற்றில் புற்றுநோய், ஆஸ்துமா, காச நோய், இதய நோய், உயர் இரத்த அழுத்தம், செவிட்டுத்தன்மை, மலட்டுத்தன்மை என பல நோய்கள் வருகின்றன. தொடர் புகை பழக்கத்தால் நுரையீரல் புற்றுநோய் விரைவிலேயே வருகிறது. புற்றுநோய், இதய நோய் ஆகியவற்றை புகைப்பழக்கம் 30% அதிகரிக்கிறது என்று கண்டறியப்பட்டிருக்கிறது. புகைப்பழக்கத்திற்கு உலகம் முழுவதும் 2011 நிலவரப்படி 115 கோடிக்கும் மேலானவர்கள் அடிமையாகியுள்ளனர். உலக மக்கள் தொகையில் 1/3 15 வயதிற்கு மேற்பட்டவர்களான இவர்கள்தான் அதிகமாக புகைப்பிடிக்கிறார்களா? புகையிலை பொருட்களால் ஏற்படக்கூடிய புற்றுநோய் ஆண்களுக்கு உயிரிழப்பை ஏற்படுத்துவதாக உள்ளது. புகைப்பிடிப்பது, பான் மசாலா, புகையிலை மெல்லுவது போன்ற செயல்களால் 10/4 பேருக்கு வாய் புற்றுநோய் ஏற்படுகிறது. இந்த புற்றுநோயால் 42% ஆண்களும் 18% பெண்களும் உயிரிழக்கின்றனர். புகையிலை பொருட்களை பயன்படுத்துபவர்களுக்கு வாயின் உள்பகுதியில் புண் போல ஆரம்பிக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக உதடு, கண்ணம், தொண்டை, உணவுக்குழாய் என மற்ற எல்லா பகுதிகளையும் தாக்கி மிக மோசமான வாய் புற்றுநோயாக உருவெடுத்து வருகிறது. புகையிலை பயன்படுத்துவதில் இந்தியா 2வது இடம். வருடத்திற்கு 55 லட்சம் பேர் புகை பழக்கத்தால் இறக்கிறார்கள். பல ஆண்டுகளாக மனித உயிர்களை காவு வாங்கிக் கொண்டிருக்கிறது புற்றுநோய். புற்றுநோய் என்பது தொற்று நோய் அல்ல. ஆரம்ப கால நோயை முற்றிலுமாக குணப்படுத்தலாம் என்கின்றனர் புற்றுநோய் சிகிச்சை மருத்துவர்கள். மாறிவரும் ரசாயன உலகில் புதிது புதிதாக நோய்கள் வரத்தான் செய்கின்றன. அதே நேரத்தில் அதை பற்றிய விழிப்புணர்வும் அடிப்படை தெளிவும் தற்காப்பு அக்கறையும் இல்லாமல் அதிலிருந்து தப்பிக்க முடியாது. குறைந்தபட்சம் கேன்சர் எனப்படும் புற்றுநோய் என்றால் என்ன என்பதையாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயம். ஆரோக்கியமான செல் உடல் இயக்கத்துக்கான செம்மையான பணியை முடித்து பின் இறந்து அடுத்த செல் வளர வேண்டும். இதுதான் செல்களின் இயல்பான வேலை. அப்படியல்லாமல் புதிது புதிதாக அதீத வளர்ச்சியில் கட்டுப்பாடற்ற செல்கள் உருவாகி பிறகு கட்டிகளாகும். இப்படியாக கட்டுப்பாடில்லாமல் பிரிந்து பிரிந்து வளர்ச்சியடையும் செல்கள் திசு கட்டிகளாக மாறுகின்றன. புற்றுநோயில் முதல் 4 இடங்களில் இருப்பது மார்பக புற்று, கருப்பை வாய்ப்புற்று, வாய்ப்புற்று, மலக்குடல் ஆசன வாய்ப்புற்று. புகையிலை, புகைப்பிடித்தல், மது அருந்துதல், பான்ட்ராக் போன்ற போதைப் பொருட்கள், வெற்றிலை பழக்கம் உள்ளவர்களுக்கு வாய்ப்புற்றுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. வெறும் வெற்றிலையில் மருத்துவ குணங்கள் இருக்கலாம், ஆனால் புகையிலையுடன் உண்பவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும். எனவே புகையிலையை தவிர்ப்போம். நிறைய விஷயங்கள் இன்றைய நலம் நாடி நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசுவோம். டாக்டர், நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ
வாய் புற்றுநோய்னா என்ன, இது எப்படி வருது, இதனோட அறிகுறிகள்லாம் என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ ட்ரீட்மெண்ட் பற்றி சொல்லுங்களேன். இப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்தோன்னா வந்து மூணு விதமாக இருக்குது நம்மளுக்கு. அதாவது வந்து சர்ஜரி, அப்புறம் கீமோதெரப்பி, அப்புறம் ரேடியோ தெரப்பி. அதாவது முதல்ல நம்ம வந்து ஒரு இடம் மெலிக்னன்ட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா முதல்ல அதை சர்ஜிக்கலாக ரிமூவ் பண்ணணும். அதாவது எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு இருக்குது டியூமருங்கிறத பார்த்து, சின்ன லேஷனாக இருந்தால் ஒரு 2 சென்டிமீட்டர் மார்ஜின் விட்டு நம்ம வந்து சர்ஜிக்கலாக அதை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். அப்புறம் முழு பாடியில் நம்ம வந்து ஸ்கேன் எடுத்து டெஸ்ட் பண்ணுவோம். அதாவது எங்கெங்கெல்லாம் பரவி இருக்கிற அந்த வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம ஸ்டேஜிங் முதல்ல பண்ணிடுவோம். ஸோ சர்ஜரி மூலமாக நம்மளோட அந்த டியூமர் செல்ஸை ரிமூவ் பண்ணுவோம். ப்ளஸ் நம்ம வந்து பக்கத்தில் எங்கெங்கெல்லாம் பரவறதுக்கூடியான லோக்கல் லிம்ஃப் நோட்ஸ் எங்கெங்கே இருக்கோ ஃபுல்லாக வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா ஸ்ப்ரெட் ஆயிருக்கா இல்லையாங்கிறத நம்ம பயோப்சி மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். அதாவது வெறுமை பார்க்கும்பொழுது நம்மளால் ஜஸ்ட் பை பால்பேட் பண்ணியோ நம்மளால் சொல்ல முடியாது எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா மைக்ரோஸ்கோப்பிக்க சில சமயங்களில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லா லிம்ஃப் நோட்ஸும் அந்த சைடில் உள்ள பகுதி எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். சர்ஜரி ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இமீடியட்டாக ஃப்ரோசன் செக்ஷனில், அதாவது எக்ஸ் மார்ஜன்ஸ், அதாவது எல்லாம் நம்ம டியூமர் செல்ஸை ரிமூவ் பண்ணிட்டோமான்னு செக் பண்ணுறதுக்கு இமீடியட்டாகவே நம்ம ஸ்டெயின் பண்ணி நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்த்து நம்ம சொல்லிடுவோம். அதாவது மார்ஜன்ஸ் கிளியர் அப்படின்னா நம்ம சர்ஜரியை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மட்டுமே போகாது. ஏன்னா எந்த கேன்சருக்குமே வந்து வெறும் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து போராது. நம்ம வந்து கீமோதெரப்பி கொடுப்போம். அதாவது சில மெடிசன்ஸ் மூலமாக கேன்சரை வந்து கேன்சர் செல்ஸை பார்த்து கில் பண்ணக்கூடிய கீமோதெரப்பி ஒரு ஃபுல் 3 சைக்கிளோ இல்லை 4 சைக்கிளோ டிபெண்டிங் அப்பான் அந்த லீஷன். அதாவது பெரிய லீஷனாக இருந்தால் 3-4 வாட்டி கொடுக்க வேண்டியிருக்கும், இல்லை 6 வாட்டி கூட கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் ரேடியேஷன் கொடுக்க வேண்டியிருக்கும் கம்ப்ளீட் பண்ண முடிக்கிறதுக்கு. இது முடித்ததுக்கப்புறமா எவ்ரி இயர் வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுக்கு அவங்க போக வேண்டியிருக்கும். அதாவது ஃபுல் பாடியில் வந்து வேற எங்கேயாவது, ஏன்னா நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரியே ஈவன் ஒரு செல்லு எங்கேயாவது போய் டார்மெண்ட்டாக உடம்புல எங்கே உட்காந்துருந்தாலுமே அது வந்து கொஞ்சம் வருஷங்கள் கழித்து திருப்பி ரெக்கரன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ எவ்ரி இயர் அவங்க வந்து ஸ்க்ரீனிங்க்கு கண்டிப்பாக வந்தாகணும். இதுக்கு இதை தவிர்த்து வந்து வாயில் வேறு ஏதாவது மைனர் ப்ராப்ளம்ஸு க்ளீனிங், ஏன்னா குட்டி குட்டி மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கேன்சருக்கு தூண்டுகோலாக இருக்கும், அக்ரிவேட்டிங் ஃபேக்டர். ஸோ டென்டல் செக்அப் ரெகுலராக போக வேண்டியிருக்கும். ஸோ எவ்ரி இயர் நம்ம பரிசோதனை பண்ணி நம்ம வந்து கேன்சர் இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணி ப்ரோக்னோசிஸ் நம்ம பண்ணுவோம். இப்போது புற்றுநோயில் நிறைய வகைகள் இருக்குது. அதாவது கண் கேன்சரும் இருக்குது, வாய்ப்புற்று நோயும் இருக்குது, பிளட் கேன்சர் இருக்குது, நிறைய புற்றுநோய்கள் வந்து வகைகள் நிறைய இருக்குது. அந்த வகையில் எந்த புற்றுநோய் வந்து ரொம்ப காமனாக இருக்கக்கூடியது இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி? நம்ம வேர்ல்டு வைடாக போக வேண்டாம், ஏன்னா வேர்ல்டு வைட்னா வேரியஸ் ஆகும். அதனால் வந்து இந்திய அளவில் எந்த புற்றுநோய் வந்து ரொம்ப டாப் இதுவில் ரொம்ப டாப்பில் இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய லங் கேன்சர். ஓரல் கேன்சர், அதாவது வாய் புற்றுநோய் இல்லைன்னா தொண்டை சார்ந்த புற்றுநோய் பார்த்திங்கன்னா வந்து இட் ஹோல்ஸ் ஏ 3rd பொசிஷன். அதாவது வந்து ரொம்ப ரொம்ப ப்ரிவலண்ட்டாக இருக்குது. அண்ட் வருஷங்கள் போக போக பார்த்திங்கன்னா வந்து வாய் புற்றுநோய் வந்து இஸ் த மோஸ்ட் காமன் கேன்சராக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதாவது ப்ரிவலன்ஸ், அதாவது எவ்வளோ தூரம் நம்ம வந்து அவேர்னஸ் நம்ம க்ரியேட் பண்ணாலும், அதாவது நீங்கள் வந்து எல்லா திரைப்படங்களையும் பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துலையும் நம்ம வந்து ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், அதாவது டு நாட் ஸ்மோக்குன்னு நம்ம அவேர்னஸ் பண்ணாலுமே வந்து அந்த ஹேபிட் வந்து ஜாஸ்தி இருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா இன்சிடென்ஸ் வந்து ஜாஸ்தியாகிட்டே போகுது. ப்ளஸ் இது 5 இயர் சர்வைவல் ரேட், அதாவது வந்து இப்போ கேன்சர் வந்துருச்சுன்னா எத்தனை வருஷம் நம்ம உயிரோடு இருப்போம். ஏன்னா மிச்ச டிசீஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி சொல்ல மாட்டோம். புற்றுநோய் அப்படின்னு வந்துட்டால் ரொம்ப ஒரு ரிஸ்க்கான ஒரு டிசீஸ் அது. அதாவது 5 வருடங்களுக்கு தான் நம்ம வந்து ப்ரொக்னோசஸை பார்க்க முடியும். தட்ஸ் வை வி கால் இட் அஸ் 5 இயர் சர்வைவல் ரேட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓரல் கேன்சருக்கு 5 இயர் சர்வைவல் ரேட் வந்து குறைய மாட்டேங்குது, ஜாஸ்தியாகிட்டே போகுது. அதாவது வித்தின் 5 இயர்ஸே ரெக்கரன்ஸ், அதாவது திரும்பவும் அந்த புற்றுநோய் அதே இடத்துல வாழ்நாட்கள் வந்து 5 வருடம் அப்படின்றத வந்து இன்னும் வருது. ஆமாம், இன்னும் வாழ்நாள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, எவ்வளோ தூரம் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கம்மியாக இருக்குது. ஏன்னா ப்ராபப்ளி இப்போ நம்ம ஹேபிட்ஸை ப்ராபப்ளி அந்த பேஷண்ட் நிறுத்தியிருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி வந்து ஜாஸ்தி இருக்குது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 40+ தான் இருக்கும், 2nd to 3rd decade நம்ம சொல்லுவோம். ஆனால் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா சிறுவர்கள்லேருந்தே வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து இந்த புகையில் போடுறது எல்லா இல்லை எந்த ஃபார்ம் ஆஃப் பான் அந்த மாதிரி உபயோகப்படுத்துறதால, ஸ்கூல் லெவல்லையே நிறைய பேர் உபயோகப்படுத்துறதால அவேர்னஸ் இருந்தும் பட் அவங்க அதை வந்து ஒரு ஹேபிட்டாக ஏற்றுக்கிறதால ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாகிட்டு வருது. ஓகே மேம், இப்போ நம்ம சினிமா தியேட்டர்ஸ்லலாம் போனீங்கன்னா ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து டொபாக்கோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வருது, இவ்வளோ கேன்சர்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஸோ கவர்மெண்ட்டே வந்து இந்த மாதிரியான அவேர்னஸ்லாம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுனால தான் பொதுமக்கள் கூடுற நிறைய இடங்களில் வந்து இது சம்மந்தமான பிட் பேப்பர்ஸ் கொடுக்குறது, பிட் நோட்டீஸ் கொடுக்குறதுன்னு. இன்னும் இந்த வாய்ப்புற்றுநோய் சம்மந்தமாக என்ன மாதிரியான அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும்னு ஆஸ் அ டாக்டராக நீங்கள் நினைக்கிறீங்க?
கண்டிப்பாக இன்னும் நிறைய பப்ளிக் மீட்டிங்ஸ்லாம் நம்ம வந்து பேசப்படணும். அதுக்கப்புறம் நிறைய டொபாக்கோ அசோசியேஷன் கிளினிக்ஸ் வந்து நிறைய ஆரம்பிக்கணும். கவர்மெண்ட்லாம் இப்போ அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட் அந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸில் இருக்குது. அதாவது அந்த ஹேபிட்டுக்கு அடிக்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க, அதாவது இது வந்து நம்ம பண்ணுறது தப்பு, பட் வந்து நிறுத்த முடியாது, ஏன்னா வந்து ஒரு அடிக்ஷன் டெவலப் ஆகிடுது. ஸோ அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது, சில கவுன்சிலிங் இருக்குது, சில மெத்தட்ஸ் டு ஸ்டாப் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான அவேர்னஸ் கிளினிக்ஸ் வந்து நிறைய இடத்துல வரணும். அதை வந்து நிறையா நம்ம ப்ரோபகேண்டா பண்ணோம்னா இப்போ ஆல்ரெடி ஹேபிட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை நிறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க நீங்கள் யூஸ் பண்ணாதீங்கன்னு. ஏன்னா நம்ம எவ்வளோதான் பொதுமக்களை நம்ம சொன்னாலும் அது நம்ம இப்போ நம்ம ஒரு நம்ம அப்பாவோ அம்மாவோ இல்லை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோ சொல்லும்பொழுது டிஃப்ரெண்ட்டாக நம்ம அதை இன்னும் கேட்போம். இப்போ செலிப்ரிட்டி சொல்கிறத விட இப்போ நிறைய நம்ம பாம்ப்ளெட்ஸில் கொடுக்கறத விட கண்டிப்பாக யாருமே பாம்ப்ளெட்ஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் நம்ம அதை படிக்கிறாங்கன்னு தெரியாது. கண்டிப்பாக இல்லை, அதை படித்ததை வந்து உள்வாங்கிக்கிறாங்களா? இப்போ எல்லா சினிமாலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய சொல்கிறாங்க, அதாவது இந்த மாதிரி நிறைய திரைப்பட பிரபலங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் நடிக்கக்கூடிய திரைப்படங்களை வந்து புகைப்பிடிக்கிற காட்சிகளோ பாக்கு போடுற மாதிரியான காட்சிகளோ இருந்தால் நான் நடிக்க மாட்டேன், ஏன்னா அது வந்து பொதுமக்களுக்கு உண்டான ஒரு சீர்கேடாக தான் நான் நினைக்கிறேன் அப்படின்றாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டும் இதை பேன் பண்ணணும் அப்படின்றது தான் காவிரி தொலைக்காட்சியினுடைய விருப்பமாகவும். கண்டிப்பாக கண்டிப்பாக. இன்னும் இந்த பிட் பேப்பர்ஸ் இது எல்லாத்தையுமே தாண்டி இப்போ ஸ்கூல் பசங்களும் வந்து நிறைய பேர் வந்து பாக்கு போடுறது சிகரெட்ஸ் பிடிக்கிறது அப்படின்னு ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ ஸ்கூல்ஸில் வந்து யாராவது ஒரு கவுன்சிலர் இல்லை ஸ்கூல் டீச்சர்ஸ் இவங்கெல்லாம் வந்து என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும், அதாவது அதோடைய பின்விளைவுகள் என்ன, அதை யூஸ் பண்ணுறதால உள்ள விளைவுகள் என்ன அப்படிங்கிறத ஸ்கூல் லெவல்லே நம்ம சொல்லி கொடுத்தோன்னா, ஏன்னா கேன்சரை பற்றியும் சரி மிச்சம் எல்லாத்த பற்றியுமே வந்து இப்போ பயாலஜியில் எல்லா சின்ன பசங்களுக்கும் நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதே மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டா என்னென்ன வரும் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்லணும். அண்ட் ஒரு ஒரு ஸ்கூலுக்கும் ஒரு கவுன்சிலர் இருக்கணும், அதாவது அண்ட் யார் யார் யூஸ் பண்ணுறாங்கிறத டீச்சர் வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். அண்ட் முக்கியமாக பேரண்ட்ஸுக்கு சொல்ல வேண்டியது எல்லாருக்குமே வேலையில் பிஸியாக தான் இருப்போம், பட் நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்கிறத அவங்களும் நம்ம டெஃபினட்டாக மானிட்டர் பண்ணணும். அதாவது அன்மானிட்டர்டாக இந்த சைல்டையும் நம்ம வந்து விடக்கூடாது. ஸோ என்ன பண்ணுறாங்க, எப்படி இருக்க ஹேபிட்ஸு, டெஃபினட்டாக வந்து டொபாக்கோ யூஸ் பண்ணுறதாக இருந்தால் இல்லை ஹேபிட்ஸில் இருக்கிறதா இருந்தால் செலவுகள் ஜாஸ்தி பண்ணுவாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கங்கிறத ஜஸ்ட் பாக்கெட் மணி கொடுக்கறத விட என்ன பண்ணுறாங்கங்கிறத கண்டிப்பாக அவங்களோட தோழனாக இருந்து வந்து மானிட்டர் பண்ணாக்க கண்டிப்பாக வந்து நல்லது நினைக்கிறேன். மேம் இன்னொரு ஒரு கேள்வி, இப்போ நான் வந்து சென்னையில் இருக்கேன் தமிழ்நாட்டில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு கேன்சருக்காக வந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நான் வெளிநாடு போகிறேன் அப்படின்னா இங்கே கிடைக்கிற அதே ட்ரீட்மெண்ட் வெளிநாட்டில் கிடைக்குமா? அதாவது வந்து உலக அளவில் நோய்களுக்கு வந்து யூனிஃபார்ம் ட்ரீட்மெண்ட் கிடைக்குமா, இல்லை அந்த ட்ரீட்மெண்ட்டோட லெவல் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகுமா? இல்லை கண்டிப்பாக புற்றுநோயை பொறுத்தவரை சேம் ட்ரீட்மெண்ட் தான், அதாவது சர்ஜரி ஃபாலோட் பை கீமோதெரப்பி. இப்போ சப்போஸ் நம்ம இங்கே இருக்கிறவங்க வெளிநாடுக்கு போகணுன்னா அந்த அங்கே உள்ள டாக்டர்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்கோம், அதாவது என்னென்ன ட்ரக்ஸ் கொடுத்துருக்கோம், என்னென்ன சைக்கிள்ஸ் பெண்டிங்கிறத நம்ம ஒரு லெட்டர் மூலமாக நம்ம எழுதி கொடுத்துட்டோன்னா அவங்க வந்து எங்கே வேணாலும் போய் கண்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் இதில் முக்கியமாக இன்னொன்று சொல்ல வேண்டியது என்னென்னா, நம்ம ஆதி காலத்துலேருந்தே நம்ம சொல்லிட்டு வர்றது வந்து பார்த்திங்கன்னா உணவே மருந்தாகும். அதாவது சில உணவுப் பொருட்களுக்கு வந்து கண்டிப்பாக ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இப்போ நிறைய ரிசர்ச் பார்த்திங்கன்னா வந்து இப்போ நம்ம இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் ஆகட்டும், ஹர்பல் ரிசர்ச்லாம் நிறையா வந்து இப்போ வந்து இன்னோவேஷன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நிறைய ஆராய்ச்சிகள் வந்து நடைபெற்றுட்டுருக்கு. அதாவது நாம் சாப்பிட்ற மஞ்சள் பொடியும் சரி, மெந்தயம், பப்பாயா, நம்ம யூஸ் பண்ணுற வந்து பட்டை, லவங்கம், இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆன்டி கேன்சர் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்மளுடைய உணவில் பார்த்திங்கன்னா எல்லா விதமான இந்த பொருட்களை நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா வந்து டெஃபினட்டாக கேன்சர் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. வாய் மட்டும் இல்லை, உடம்பு முழுவதுமே வந்து ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற வெஜிடபிள்ஸையும் நம்ம இதையும் உட்கொண்டோன்னா நம்மளுக்கு வந்து கேன்சர் ப்ரிவென்ட் ஆகும். ஓகே மேம், ஜனவரி மாதத்துடைய இறுதி வாரத்தை வந்து உலக சுகாதார நிறுவனம் வந்து போதைப் பொருட்களுக்கான அடிமைப்படுத்துறதுக்கு உண்டான விழிப்புணர்வு நாளாக வந்து கொண்டாடுறாங்க. இந்த நாளில் வந்து நீங்கள் போதைப் பொருட்கள்னாலேயோ இந்த டொபாக்கோ இல்லை இந்த குடிப்பழக்கங்கள்னாலேயோ வந்து வாய் புற்றுநோய் வரும் அப்படின்ற விஷயங்கள் சம்மந்தமாக நிறைய விஷயங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப பயனுள்ளதாகவும் இருந்தது. நன்றி மேடம். நன்றி.